ஸ்ரீ அம்மா பகவானின் இன்றைய போதனையை பார்க்கலாம். சவால்களை சந்திக்க ஆக்கப்பூர்வமான உணர்ச்சிகள் தேவை. இன்றைய தினத்திற்கான அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் போட்டோரிகோவின் கரீபியன் தீவிலிருந்து எவிலின் ஆவார். மிகவும் கடினமான சூழலிலும் இந்த உலக வாழ்க்கை சொர்க்கமாக இருக்க முடியும் என்ற ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக சொற்களை மையமாக கொண்டது இந்த அற்புதம். சில நாட்களுக்கு முன்பு மெக்சிகோவின் யுகடன் தீவை பேரழிவை ஏற்படுத்தும் நான்காம் நிலையில் இருக்கும் சூறாவளி தாக்கியது. நாங்கள் சமீப காலத்தில்தான் அங்கு வீடு வாங்கி இருந்ததால் எந்த ஒரு எதிர்பாராத செலவையும் அது சிறிதாக இருந்தாலும் நாங்கள் ஏற்கும் நிலையில் இல்லை. அதனால் நாங்கள் இயன்றவரை தயார் நிலையில் இருந்து ஸ்ரீ அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்து சரணடைந்தோம். மற்றொரு பக்தருக்கும் இது போன்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அவர் தனியாக தன் குழந்தையை பார்த்து கொள்கிறார். அதிக ஊதியம் இல்லை. அவருடைய வீடும் சூறாவளி தாக்கும் நிலையில் இருந்தது. மறுநாள் காலை அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவருடைய சுற்றுப்புறத்தில் அனைத்து வீடுகளும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவருடைய வீடு மட்டும் பாதுகாப்பாக இருந்தது. வீட்டில் கண்ணாடி அதிகமாக இருந்த பகுதியை குறித்து அவர் கவலையில் இருந்தார். ஆனால் ஒன்றுமே ஆகவில்லை. பழைய மரம் செடி கூட பாதுகாப்பாக இருந்தன. அங்கு குடியிருந்த பெரும்பாலானோர் இல்லத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. பலரின் வீட்டில் சாக்கடை நீர் வந்தது மற்றும் பல பொருட்கள் பறந்தன. சிலர் வீட்டை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டது. மின்சாரம் தண்ணீரின்றி ஒரு ரொம்ப சுட்டி குழந்தையுடன் நாங்கள் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் நன்றாக பத்திரமாக இருந்தோம். தொட்டியில் தண்ணீர் நிரப்பியதால் குளிப்பதற்கும் பாத்திரம் கழுவுவதற்கும் ஒரு நாள் தண்ணீர் இருந்தது. குடிப்பதற்கு போதுமான தண்ணீர் இருந்ததற்கு நன்றிகள் கூற வேண்டும். குளிர்சாதன பெட்டியை பற்றிய கவலை இருந்தது. எங்கள் மகனுக்கு 2 வாரங்களுக்கு தேவைப்படும் சிறப்பான விலை உயர்ந்த உணவை அப்போதுதான் தயார் செய்திருந்தோம். அதனால் விலையுள்ள சிறிய மின் இயக்கி வாங்க முடிவு செய்தேன். மின்சாரம் திரும்பி வர வேண்டும் என்று வேண்டுகிறேன், எனக்கு அயர்வாக உள்ளது என்று என் கணவர் ஏஞ்சல் கூறினார். இரவு 7 மணி ஆனது. 8 மணிக்கு கடைகள் மூடப்படும். அவர் கார் சாவியை எடுத்துக்கொண்டே, தயவு புரியுங்கள் அம்மா பகவான், இன்று வெளியே செல்ல மனமே இல்லை என்று பிரார்த்தித்தார். அவர் கராஜ் கதவை திறந்ததும் மின்சாரம் அற்புதமாக திரும்பி வந்தது. மின்சார பம்ப் பணிபுரிந்ததால் தண்ணீரும் இருந்தது. நாங்கள் ஜெய் போலோ பாடி ஸ்ரீ அம்மா பகவானுக்கு ஜெய் என்று சத்தமாக கூறி ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டோம். நாங்கள் சூடான உணவு உண்டு நல்ல நீரில் குளித்தோம். எங்கள் சிறிய மகன் வேகமாக சுலபமாக தூங்கிவிட்டார். நானும் என் கணவரும் ஒரு அழகான உரையாடலில் ஈடுபட்டோம். நன்றிகள் அம்மா பகவான், நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். இது பூலோகத்தில் சொர்க்கம் போல் உள்ளது. உங்களை நேசிக்கிறோம் ஸ்ரீ அம்மா பகவான்.